ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் லாலிபப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் தண்ணியில் வந்து காலிஃப்ளவர்லாம் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா வந்து நம்ம ஹீட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 முட்டை, கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருக்க காலிஃப்ளவர் வந்து இந்த மசாலா போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம் கைஸ். இப்போ இந்த பரட்டி வச்சு இந்த காலிஃப்ளவரில் குச்சி எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா சொருகிடலாம் கைஸ். சொருகிட்டு இதை அப்படியே வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணுற தேவையான ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். பாருங்க கைஸ், பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு கைஸ். இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் லாலிபப் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் டேஸ்டியான காலிஃப்ளவர் லாலிபப், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.